தொற்று நோய்களிலிருந்து இளைய தலைமுறையினரை பாதுகாக்க என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை ஒரு முன்னெடுப்பை எடுத்துள்ளது. அது என்ன பார்க்கலாம். இன்றைய இளம் தலைமுறையினரிடையே நடக்கும் பழக்கம் குறைந்துள்ளது. வீட்டின் அருகில் இருக்கும் கடைக்கு செல்வதற்கு கூட இருசக்கர வாகனங்களில் தான் செல்கின்றனர். வளர் பருவத்திலேயே நடக்காவிட்டால் 30 வயதுக்கு மேல் நீரிழிவு, இதய பாதிப்பு உள்ளிட்ட நோய்களால் பாதிப்பு ஏற்பட அதிகம் வாய்ப்புள்ளதாக மருத்துவர்கள் தரப்பில் சொல்லப்படுகிறது. பல நேரங்கள் மொபைல் போன்களில் கழிக்கும் இளம் தலைமுறை நடக்க நேரம் இல்லை என்று கூறுகின்றனர். கிடைக்கும் நேரத்தில் நடைப்பயணம் மேற்கொள்வதால் உடல் ஆரோக்கியமடையும் என்பதை இளம் தலைமுறையினர் உணர வேண்டிய கட்டாயம் உள்ளது. காலை மாலை நடைப்பயணம் மேற்கொள்வதால் ஏற்படும் நன்மைகள் குறித்து பார்க்கலாம். காலை நடைப்பயிற்சி மேற்கொள்வதால் அன்று முழுவதும் நாம் சுறுசுறுப்பாக உணர முடியும். இதய துடிப்பை உயர்த்தி வளர்சிதை மாற்றத்தை தொடங்கும். உடலில் தேவைக்கு அதிகமாக உள்ள கலோரிகளை குறைக்க காலை நடைப்பயிற்சி உதவுகிறது. காலை மேற்கொள்ளும் நடைப்பயிற்சி இரவு நிம்மதியான தூக்கத்திற்கு வழிவகுக்கிறது. காலை நேரத்தில் நடக்கும் பழக்கத்தால் நமது உடலுக்கு தேவையான சூரிய ஒளி, புதிய காற்று போன்றவை இயற்கையாக நம் மனதையும் உடலையும் உற்சாகப்படுத்துகிறது. சுறுசுறுப்பாக இருப்பதற்கும் உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் காலை நடைப்பயிற்சி உதவுகிறது. மாலை நடைப்பயிற்சி மேற்கொள்வதால் நாள் முழுவதும் நாம் வேலை செய்துவிட்டு மாலை நேரத்தில் மேற்கொள்ளும் நடைப்பயிற்சி அந்த நாளுக்கான மன அழுத்தத்தை குறைக்கிறது. தீவிரமான அல்லது நீண்ட நேர நடைப்பயிற்சியால் உடல் எடை குறைப்புக்கு வழிவகுக்கும். மாலை நேர நடைப்பயிற்சி செரிமானத்திற்கு உதவுகிறது. இரவு உணவிற்கு பிறகு நிதானமாக நடப்பது உடல் உணவை செரிமானம் அடைய செய்ய உதவுகிறது. காலை நடைப்பயிற்சி மேற்கொள்ள சிரமம் உள்ளவர்கள் மாலை நேரம் நடைப்பயிற்சி மேற்கொள்ளலாம். இந்நிலையில் இளைய தலைமுறையினரிடம் குறைந்து வரும் நடக்கும் பழக்கத்தை ஊக்குவிக்கும் வகையில் விறுவிறு நடையால் ஏற்படும் 20 நன்மைகள் குறித்த செயல் திட்டத்தை தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை தொடங்கியுள்ளது. உலகளவில் இதய பாதிப்பு, பக்கவாதம், புற்றுநோய், நாள்பட்ட சுவாச பிரச்சினை உள்ளிட்ட நோய்களால் ஆண்டுக்கு 4.1 கோடி பேர் உயிரிழப்பதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் ஆண்டுதோறும் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்படுவதாகவும் அதில் 70,000 மேற்பட்டோர் உயிரிழப்பதாகவும் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. 2030 தொற்றா நோய்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதனால் தமிழ்நாட்டில் இளம் தலைமுறையினரிடம் தொற்றா நோய்களை கட்டுப்படுத்தும் விதமாக விறுவிறு நடையால் ஏற்படும் 20 நன்மைகள் குறித்த விழிப்புணர்வு செயல் திட்டத்தை பொது சுகாதாரத்துறை செயல்படுத்தியுள்ளது. விறுவிறு நடை இதய நோயின் அபாயத்தை குறைப்பது, உடல் எடையை பராமரிப்பது, மன அழுத்தத்தை குறைப்பது, உடல் ஆற்றலை அதிகரிப்பது, மனநிலையை மகிழ்ச்சியாக மாற்றுவது, இரத்த ஓட்டத்தை சீராக்குவது, உடல் பருமனை குறைப்பது, நுரையீரலின் செயல்பாட்டை அதிகரிப்பது உட்பட விறுவிறு நடையால் 20 நன்மைகள் கிடைப்பதாக தமிழக பொது சுகாதாரத்துறை பள்ளி, கல்லூரி மற்றும் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது.